வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சார், தமிழ்நாட்டில் இவ்வளோ தொகுதி இருக்கும்போது கோயம்புத்தூர் தொகுதி மட்டும் எதுக்கு சார் நீங்கள் சூஸ் பண்ணி நிற்கிறீங்க? இதுக்கான காரணம் என்ன சார்? பத்திரிகை நண்பர்கள்லாம் வணக்கம்ண்ணே. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்விண்ணே. இவ்வளோ தொகுதி இருக்கும்போது ஏன் கோயம்புத்தூர் தொகுதியில் மட்டும் நிற்கிறேன்னு சொன்னீங்க கேட்டீங்க. என்னென்ன பண்ணுறது, நம்ம உள்ளூர் மாட்டிலே வேலை போகலை, வெளியூரில் போய் போக போகுது. ஜி சொன்னாங்க இந்த தொகுதியில் நில்லுங்க அப்படின்ட்டு, அதனால தான் நான் நின்னேன். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லைங்கண்ணா. ஓ, இங்கே படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. சார், இப்போ நம்ம டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயம்புத்தூரில் திமுக ஜெயிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் ஆட்டுக்கறி பிரியாணி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இதுக்கு உங்கள் கருத்து என்ன சார்? ஆனால் கரெக்டு தானே, இதுக்கு நான் என்னென்ன சொல்கிறது, இந்தியாவிலேயேண்ணா, இங்கே இல்லைண்ணா, இந்தியாவிலேயேண்ணா, வேறு எங்கேயுமே இது மாதிரிலாம் பண்ண முடியுமாலாம் தெரியாது. ஏன்னா ஜி சொல்லியிருக்காருண்ணா, என்னென்னா எங்களுடைய கொள்கை என்னென்னா, நாங்கள் வந்து ஃபுல்லாக சைவந்தண்ணா, அசைவம் அதுமில்லண்ணா. அதனால் அவர் ஆட்டுக்கறி பிரியாணி போட்டான்ண்ணா, இல்லை எந்த கறி பிரியாணி போட்டான்ண்ணா, நாங்கள் சுத்தம் சைவண்ணா. அதனால் பிரியாணியெல்லாம் நாங்கள் சாப்பிட்ற பழக்கம்லாம் இல்லைண்ணா. நீங்கள் இந்த கேள்வியை வந்து அவர்களே கேட்டாலே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேண்ணா, அவ்வளோதாண்ணா, மற்றபடி வேறு எதுவும் இல்லைண்ணா. சார், கோயம்புத்தூரில் நீங்கள் நின்று ஜெயிச்சிங்கன்னா கோயம்புத்தூருக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க, கோயம்புத்தூரை நீங்கள் எந்த அடுத்த லெவலுக்கு எப்படிலாம் எடுத்துகிட்டு போவீங்க? ஆனால் நல்ல கேள்விங்கண்ணா, நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்கங்கண்ணா, வரலாற்றையே திருப்பி போடணும் இந்த கோயம்புத்தூர் தொகுதி. இந்த கோயம்புத்தூரில் மட்டும் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா தமிழ்நாடு மேப்பில் இல்லைண்ணா, இந்தியா மேப்பில் இல்லை, கோயம்புத்தூரை வேர்ல்டு மேப்பில் நாங்கள் எடுத்துன்னு வந்து வைப்போனா, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணுறோம். எங்கள் ஜியோட ஆர்டர் அப்படி தான், மீண்டும் மோடி வந்துட்டாருன்னா கோயம்புத்தூரை தமிழ்நாடு மேப்பில் இருந்து இல்லை, இந்தியா மேப்பில் இருந்து இல்லை, உலக வரைபடத்தில் இந்த கோயம்புத்தூரை தூக்கி நாங்கள் வைப்போண்ணா. ஆமாண்ணா. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சார், இப்போது தொகுதியிலலாம் வந்து நிறைய வேட்பாளர் நிற்கிறாங்க, அப்போ ஒரு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து இவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. நம்ம பிஜேபிக்கு எவ்வளோ சார் பட்ஜெட்டு? ஆனால் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குண்ணா நாங்கள் பட்ஜெட்டு நாங்கள் இது பண்ணணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை சிட்டிங் எம்பியாக இருக்கட்டும், ஏன் சிஎம்ஏ வந்து 40 நாள் கேம்ப் போட்டேன்னா எனக்கு நான் 1 ரூபா செலவு பண்ண மாட்டேண்ணா, பணத்தை கொட்ட கொட்டுன்னு கொட்ட சொல்லுங்கள். 1 ரூபா டீ கூடண்ணே என் காசில் நான் குடிக்க மாட்டேண்ணே, மற்றவங்க காசில் தானே நான் குடிப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையை மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால தானே போகுது. நான் எதுக்கு நான் செலவு பண்ணோம், நான் வந்து 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன்னா, நான் வந்து தொகுதியில் வந்து மக்களை நம்பி நிற்க போறேன்னா, நான் மக்கள் அதை மட்டும் தான் நம்பி நிற்க போறேன், 1 ரூபா நான் என் பாக்கெட்லேருந்து நான் செலவு பண்ண மாட்டேன்னா, இதுதானா? நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வேணா பூத கண்ணாடி வச்சு கூட பார்த்துக்கோங்க, உங்கள் லென்ஸை நல்லா உருட்டி உருட்டி கூட ஜூமில் போய் பாருங்கள். அண்ணாமலை 1 ரூபா செலவு பண்ணாருன்னா சொன்னீங்கன்னா நான் வந்து என்ன வேணால் நீங்கள் சொல்கிறேன்னா செய்கிறேண்ணா, நான் 1 ரூபா செலவு பண்ண மாட்டேண்ணா. முடிச்சு ஜெயிலில் போடுங்க சார். அவ்வளோதாண்ணா. சரிண்ணா, அப்புறம் போய் சாப்பிடுங்கண்ணா, எல்லா இது பண்ணாண்ணா. என்னண்ணா பாதி ரிப்போர்ட்டரை காணவ காணும், என்னண்ணா நீங்கள் இப்படி சாப்பாடு போட்டாலே பாதி ரிப்போர்ட்டர் போயிடுங்க. ஏன்பா என்னவங்க யாருமே காணோம் என் பின்னாடி, கூட இருக்கிறவங்களே இருக்க மாட்டாங்களே, தொகுதி பக்கம் நான் எப்படி ஒண்டியாக போகிறது? நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.